வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு உடம்பு வலி தாங்க முடியலை அப்படிங்க. ஏன் சும்மா இருக்கும்போதே இப்போ வந்து சும்மா இருந்தாலே இப்போ வந்து உடம்பு வலிக்குது. அதேமாரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, எவ்வளோ பேர் வாகனம் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் உடம்பை வலிக்குந்தான். ஏன்னா அவங்க வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க, ஓயாமல் ஒரு நாள் பூரா வாகனம் ஓட்டுறது, கடுமையான வேலை செய்கிறது. இதுமாரி எத்தனை பேர் கடுமையான வேலை செய்கிறவங்க, மூட்டை முடித்து தூக்குறவங்க, கட்டடத்து வேலை செய்கிறவங்க, எல்லா பேருக்குமே இப்போ வந்து உடம்பு வலி தாங்க முடியாது. அவங்க எவ்வளவு தான் என்ன சாப்பிட்டா கூட அந்த காலையில் எழுந்திரிச்சு அவங்களால கலகலப்பாக எழுந்திரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்பு, ஒரு நாளைக்கு போனாங்கன்னா ஏன்டா இன்றைக்கி போகிறோம், உடம்பெல்லாம் வலி தாங்க முடியலை, இன்றைக்கி வீட்டில் இருந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி உள்ளத்துக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடியது தான். அதாவது கிராமங்களில் ரோடு இந்த மாதிரி உள்ள ரோட்டு பகுதி உள்ள இது மாதிரியெல்லாம் உள்ள இடத்துலையெல்லாம் கிடைக்கக்கூடிய, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இந்த உடம்பு வலியை எப்படி விரட்டும் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்கு வீடு வச்சு வளர்ப்பாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா, புங்கை இலை. இந்த புங்கை இலை எந்த இடத்துல இருந்தாலும் வெயில் நேரத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், களைச்சி போய் அங்கே குந்தணும்னு தன்னை அறியாமையே தூக்கம் வரும். அந்த அளவுக்கு இந்த புங்கம் காற்று நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த புங்கை காற்று. புங்கை மரத்தில் குந்தி சித்தனாலே புங்கை மரத்தில் குந்தி எழுந்திரிச்சு போவோம். இந்த காற்று நல்லா குழு குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு புடி இலை பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுக்கிட்டு வந்து இந்த நரம்பு இந்த இருக்கு பார்த்திங்களா, பின்புறம் இந்த இலை எப்படி இருக்கு பாருங்கள், மாய இலைய விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பின்புறம் பாருங்கள், இது நரம்பு வந்து இதுக்கு கிட்ட கிட்ட இருக்கும். இந்த புங்கை மரம் இலைக்கு மட்டும் கிட்ட கிட்ட இருக்கும் நரம்பு. இது என்ன செய்கிறீங்க, இப்படி உருவணும், இப்படி உருவி எடுக்கணும். இப்படி உருவினோம்னா அந்த நரம்பு போக அப்படியே வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருவி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கணும். எடுத்து இது கூட என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பட்டை மிளகாய், ஒரு பூண்டு முழு பூண்டாக இருக்கணும், பூண்டு, பெருங்காயம், ஒரு கொட்டை புளி, எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு புளியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த பட்டை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், இந்த இலை எல்லாத்தையும் சுத்தமாக இலையை சுத்தமாக கழுவிட்டு ஒரு மண்சட்டியை வச்சு நல்லெண்ணெய் செக்கு எண்ணெயாக இருக்கணும், அதை ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதக்கணும். அந்த அளவுக்கு இலை பறிக்கணும். இந்த இத்தோண்டி இலைனாக்கா இந்த இவ்வளவு தான் இருக்கும். வதக்கி விட்டோம்னா நல்லா ரெண்டு குத்து அளவுக்கு இலை பறித்து நல்லா உருவி, இது என்ன காசு கொடுத்தா வாங்க போகிறோம், எவ்வளோ ரோட்டில் நிறையா இருக்குது, ரோட்டு பகுதியில் வச்சு நிறையா ஆளாக்கியிருக்கிறாங்க, வீட்டு உள்ளேயும் நிறையா வச்சு ஆளாக்கியிருக்கிறாங்க. நல்லா வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பறிச்சிக்கிட்டு வந்து உருவி, அந்த நரம்புக்கு நரம்பு உருவி நல்லா சுருளை வதக்கணும். வதக்கி இது கூட நான் சொன்னது மாதிரி ஒரு பூண்டு முழு பூண்டாக இருக்கணும், ரெண்டு பட்டை மிளகாய், ஒரு கொட்டை புளி, ஒரு பெருங்காயம், கட்டி பெருங்காயம். இது எல்லாத்தையும் கட்டி பெருங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துருங்க, ஏன்னா அது அம்மியில் வச்சு அரைக்கும்போது ஒட்டிக்கும். அதனால் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அரைக்கணும், பட்டு போல் அரைக்கணும். அரைச்சி அப்படியே தலை சாதம், ஊறு கரண்டி சாதம், சுடு சாதம் அதில் போட்டு அப்படியே கிளறி சாப்பிட்டாலும் சரிங்க தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த அரைச்சி வச்சுருக்க மத்தியெல்லாம் புளி, அதாவது துவையலா, அந்த துவையலா சாப்பிட்டாலும் சரி தான். அப்படி இல்லையாக்கும், இந்த இலையில் ஒரு கைப்பிடி அளவு பறிங்க. பறித்து பூண்டு, மிளகு, சதகுப்பை, கண்டத்து புளி குச்சி, பெருங்காயம், எல்லாம் அந்த மருந்துக்குள்ள சாமான், சோம்பு, சீரகம், பட்டை மிளகாய் எல்லாத்தையும் பட்டு போல் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா அவ்வளோ சாந்துக்கு உருட்டிக்கிட்டு என்ன செய்யணும்னா, இவ்வளோ புளி, ஒரு அதாவது ஒரு கொட்டை பாக்கு புளின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ புளியை எடுத்து ஊற போட்டுடணும். இந்த சாந்தையும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சு திருக்க பிசுக்கு இருக்கு பாருங்கள், திருக்க பிசுக்கு, திருக்க பிசுக்கு நல்லா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொட்டலாம், 10 ரூபா தானே விற்கிது. ஒரு பொட்டலத்தை வாங்கி வெந்நீரை வச்சு அந்த திருக்க பிசுக்கை வெந்நீரில் போட்டுடணும். வெந்நீரில் போட்டு நல்லா அலசி அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை புளியை கரைச்சி இந்த சாந்தையும் இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, புங்கை இலை, இந்த மருந்துக்குள்ளே சாமான், கண்டத்து புளி குச்சி, இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். தீங்கப்பெல்லாம் இதை இதை என்ன செய்யணும், அப்படியே கலக்கி மண் சட்டியில் அப்படியே கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்லா கொதித்து வரும்போது, ஏன்னா இது வதக்கி அரைச்சாலும் சரி தான், இங்கே பச்சையாக வச்சு அரைச்சாலும் சரி தான், அரைச்சா கொதித்து வரும்போது என்ன செய்யணும்னா, இந்த திருக்க பிசுக்கு அதில் போட்டுருவோம். திருக்க பிசுக்கை போட்டு ஒரு மாங்காய் வெட்டி அந்த திருக்க பிசுக்கோட போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நல்லா தலை தலைன்னு இவ்வளோதுக்கு வர்றப்ப என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா,
சாதம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாதத்தை குழைய வடித்து இந்த ரசத்தையும் ஊற்றி இந்த புங்கம் இலையோட ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்தீங்கன்னு காலையில் அப்படி நெத்து மாதிரி கலக்கலன்னு எழுந்திருக்கலாம். ஏன்னா இந்த புங்கம் இலையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள், அதாவது அவ்வளவு சத்து, நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இந்த புங்கம் இலையில் இருக்குது. இது எல்லாம் வச்சு அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ திங்க 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 அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், இன்னும் சாப்பிடணும் போலவும் தோணும். ஏன்னா அப்போது வேலை செய்கிறவங்க சாயங்காலமாக வரும்போது இந்த இலையில் பறிச்சிக்கிட்டு வருவாங்க, அதேமாரி அந்த ஜாமான் அரைய சாமான் வாங்கிக்கிட்டு வந்து ரசம் வச்சு குடிச்சிட்டு படுப்பாங்க. ஏன்னா வயல்காட்டில் வேலை செய்கிறவங்க, வந்து மூட்டை முடிச்சு தூக்குறவங்க இது மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தூக்கம் கடுமையாக தூக்கமும் வரும். காலையிலே எழுந்திரிச்சோம்னா உடம்பு கலகலகலகலன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.